வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சம் பார்க்குறதுக்கு முன்னாடி, லாஸ்ட் வீக் நான் போட வேண்டிய 7 சம் நான் போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இன்னையிலிருந்துட்டு இந்த ஒரு வாரத்திலே நான் உங்களுக்கு 14 கணக்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தட் தொடர்ந்து நீங்கள் வீடியோஸை பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த பயிற்சி இந்த எக்ஸசைஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வரிசையாக ஒரு குறிப்பிட்ட எண்களை கூட்டுறது மூலமாக என்ன மதிப்பு கிடைக்க போகுது அப்படின்றது மாதிரி கணக்குகள் இருக்கும், அதை சார்ந்து பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா, கூட்டுத்தொடர் வரிசை ஒரு குறிப்பிட்ட எண்கள் ஒரே அளவுக்குள்ள இடைவெளி எண்கள் கூட்டப்பட்டுச்சுன்னா அதோடைய மதிப்பு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு 1, 3, 5, 7 இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எண். ஏன்னா சமமான இடைவெளி இருக்குது, 1க்கும் 3க்கும் நடுவில் 2 நம்பர் இருக்குது, 3க்கும் 5க்கு நடுவில் 2 நம்பர் இருக்குது, 5க்கும் 7க்கு நடுவில் 2 நம்பர் இருக்குது. இந்த மாதிரி சமமான இடைவெளி உள்ள நம்பரை கூட்ட போகிறேன், 1, 3, 5, 7. ஸோ 3, 4, 4, 5, 9, 9, 7, 16 4 நம்பர் தான் இருக்குது, அழகாக கூட்டிட்டேன். 100 நம்பர் இருந்தால் எப்படி கூட்டுவீங்க? 1000 நம்பர் இருந்தால் எப்படி கூட்ட போகிறீங்க? அதுக்கான ஃபார்முலா தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரே அமைப்பில் உள்ள எண்களை கூட்டுறதுக்கு பேர் தான் தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சீரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சமமான இடைவெளி இருக்கணும், அந்த அதான் சீக்வன்ஸ்னு சொல்கிறாங்க, அல்லது தொடர் வரிசை உறுப்புகள்னு சொல்கிறாங்க. சமமான இடைவெளி உள்ள எண்களை கூட்டுறதுக்கு பேர் சீரீஸ் அல்லது தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்கள் வரையறுக்கப்பட்டுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 நம்பர் தான் இருக்குது, 10 நம்பர், 50 நம்பர்னு நம்பருக்கு ஒரு எல்லைகள் இருந்துச்சுன்னா அதை முடிவுறு தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அல்லது ஃபைனட் சீரீஸ் அப்படின்றாங்க. அந்த மாதிரி எண்ணிக்கை குறிப்பிடாமல் புள்ளின்னு வச்சு முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ எவ்வளோ நம்பர் வேணாலும் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு முடிவுறா தொடர்கள் அல்லது இன்ஃபினிட் சீரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கூட்டுத்தொடர் கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லது இந்த கூட்டுத்தொடரின் கூடுதல் மதிப்பு மொத்த மதிப்புகளை கூட்டுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒரு ஃபார்முலா எப்போ பயன்படுத்தணும்னா, உனக்கு கடைசி நம்பர் தெரியாமல் புள்ளி மட்டும் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு இங்கே 4 நம்பர் இருக்குது, நான் வெறும் 1, 3, 5 கொடுத்துட்டு புள்ளி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, கடைசி நம்பர் எனக்கு தெரியாது. கடைசி நம்பர் தெரியாத ஒரு பட்சத்தில் அந்த நம்பரெல்லாம் கூட்டுறோம்னா அதுக்கான ஃபார்முலா வந்துட்டு SN ஈக்குவல் டு N/2 2A+N-1 × D. என்னன்றது எத்தனை நம்பர் இருக்க போதுன்ட்டு கேள்வியிலே கொடுத்துருவாங்க, முதல் 28 நம்பரை கூட்டு, முதல் 50 நம்பர் கூட்டுன்ட்டு. அதுக்கு இந்த எண்ணை பயன்படுத்திக்கலாம். ஏன்றது அந்த தொகுதியில் முதல் நம்பர், இங்கே முதல் நம்பர் 1. டின்றது 2 நம்பருக்குள்ள பொது வித்தியாசம். இதையெல்லாம் வச்சு அந்த 28 நம்பர் 50 நம்பர் நீ கூட்டிக்கலாம். ஒருவேளை சில கணக்கில் வந்துட்டு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, 1, 3, 5, 7 முதல் நம்பரும் தெரிஞ்சிடும், லாஸ்ட் நம்பரும் தெரிஞ்சிடும். அங்கே என்ன ஃபார்முலா பயன்படுத்தலான்னா, SN=N/2A+L பயன்படுத்தலாம். உலகம் போல் என்ன்றது எத்தனை உறுப்புகள், இங்கே எனக்கு 4 தான் இருக்குன்னு 4 தெரிஞ்சிடும். ஸோ கரெக்டாக சொல்லிடுவாங்க எத்தனை நம்பர் இருக்குன்ட்டு. ஏ அப்படின்றது முதல் உறுப்பு, எல்ன்றது கடைசி உறுப்பு. இங்கே முதல் உறுப்புன்றது 1, கடைசி உறுப்புன்றது 7. ஒருவேளை என் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம், என்ன கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்குது, N=L-A/D+1. இதுதான் அதோடைய ஃபார்முலா, ஓகேவா? D+1 இது மட்டும் கூட எழுதிடுறேன், N=L-A/D+1. எல்ன்றது கடைசி நம்பர், ஏன்றது முதல் நம்பர், எண்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் இந்த டி. ஒருவேளை எத்தனை நம்பர்னு கொடுக்கலனா இந்த ஃபார்முலா பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த எண்ணை வச்சு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. ரெண்டே ஃபார்முலா தான், ஒன்று கடைசி நம்பர் தெரியலையா, இதை கண்ணை மூடிட்டு பயன்படுத்திக்கோ. கடைசி நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இந்த ஃபார்முலா பயன்படுத்துகிறோம். எத்தனை எண்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்லலை அப்படின்னா எண்ணை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துங்க. இந்த ஃபார்முலாவை எப்படி உருவாக்குறதுன்றது தான் இங்கே ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம அந்த அளவுக்கு நம்ம போக தேவையில்லை, இல்லை எனக்கு அது வேணும் நீங்கள் சொல்லி கொடுங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, அதை நான் உங்களுக்கு விளக்குறேன். ஈஸி தான், தேவையில்லாமல் உங்களை போட்டு நான் குழப்புறதுக்கு எனக்கு அதில் விருப்பம் கிடையாது, அதனால தான் அதை நான் கடந்து போகிறேன். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை நல்லா நோட் பண்ணிக்கும். இந்த ஃபார்முலா கடைசி எண் தெரியலை அப்படின்னா, கடைசி எண்ணுக்கு வரா புள்ளி புள்ளியாக இருந்துச்சுன்னா, இந்த ஃபார்முலா கடைசி எண் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இதை ரெண்டையும் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதை வச்சு சில ப்ராக்ரஸ் செக் பார்க்கலாம். ஒரு தொடர் வரிசையில் உறுப்புகளின் கூடுதல், உறுப்புகள்லாம் கூட்டினா நம்ம எப்படி கூப்பிடுறோம், தொடர்னு கூப்பிட்றேன்னு சொல்லி சொன்னோம், சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் அ சீரீஸ் ஹவ் அ ஃபைனிட் நம்பர், ஓகேவா, ஒரு தொடரில் முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகள் இருந்தால் அது வந்து முடிவுறு தொடர் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தோம்.
இங்கே போட்டிருந்தாங்க, முடிவுறு தொடர்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ ஃபைனைட் சீரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு தொடரின் உறுப்புகள் டேஷில் அமைந்திருந்தால் அத்தொடர் ஒரு கூட்டுத்தொடர் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர், ஒரு தொடரின் உறுப்புகள் கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்திருந்தால் அது ஒரு கூட்டுத்தொடர் எனப்படும். அப்போ கூட்டுத்தொடர் வரிசை, கூட்டுத்தொடர் வரிசை அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருந்திருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ஏன்னா கூட்டுத்தொடர் வரிசை என்ன அப்படின்னா, என்ன தொடர்ந்து ஒரே இடைவெளி உள்ள எண்களை தான் நம்ம கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனுடைய கூடுதல் வந்துட்டு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கணும், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் கொடுக்கப்பட்டால் எண் உறுப்புகளின் கூடுதல் காணும் சூத்திரம். நம்ம இப்போ தான் படித்தோம், முதல் நம்ம கடைசி நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்திருக்கோம், கொடுக்கலனா இந்த ஃபார்முலா பயன்படுத்திருக்கோம். இது ரெண்டுத்தையும் எழுதி வச்சுக்கோம். அந்த மூணு ஃபார்முலாவையும், இந்த ரெண்டாவது ஃபார்முலாவை ஹெல்ப் பண்ணுறதுக்கு குட்டியாக இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. ஸோ இங்கே கடைசி நம்பர் கொடுத்துருந்தா அதோடைய ஃபார்முலா என்ன வரும், Sn ஈக்குவல் டு என் பை ரெண்டு ஏ ப்ளஸ் எல். இதுதான் அதோடைய ஃபார்முலா, Sn ஈக்குவல் டு என் பை ரெண்டு ஏ ப்ளஸ் எல். ஸோ ரெண்டு ஃபார்முலா புரிஞ்சுக்கணும். கடைசி நம்பர் இல்லை, கடைசி நம்பர் கொடுக்கல அப்படின்னா Sn ஈக்குவல் டு என் பை ரெண்டு, ஓகேவா, என் பை ரெண்டு ரெண்டு ஏ ப்ளஸ்ஸு என் மைனஸ் ஒன் பெருக்கல் டி. இதை கொடுத்துருக்காங்க. கடைசி எண் உள்ளது, கடைசி எண் உள்ளதுன்னா நம்ம என்ன பயன்படுத்தோம்னா Sn ஈக்குவல் டு என் பை ரெண்டு ஏ ப்ளஸ் எல். இதில் மட்டும் ஒருவேளை கடைசிக்கு எண் எத்தனை உறுப்புகளை கூட்டணும்னு கொடுக்கலனா அதை நீ கண்டுபிடிச்சிக்கலாம். என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ வகுத்தல் டி ப்ளஸ் ஒன். இந்த மூணு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை சார்ந்து தான் அடுத்து வர கணக்குகள் பார்க்க போகிறோம். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் கணக்குகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ, பாய்.